ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து என்னுடைய இன்னொரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்களன்னா நான் இதோட கண்டினியூஷன் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது இப்போ தமிழ்நாடு வந்து நியூ புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க 6th, 9th ப்ளஸ் வந்து நம்ம அந்த நியூ புக்ஸில் இருக்கிற டாபிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கவர் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட கண்டினியூவேஷன் தான் இது. அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் அதனால் வந்து அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஸோ ஏற்கனவே நான் நிறைய நடத்திட்டு இருக்கேன், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி நோட்ஸ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வர வீடியோஸ், எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் தேவையான வீடியோஸ், கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்களன்னா நீங்கள் அதை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சேனலில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே டீச் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோஸில் இருக்கும். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம். ஹரப்பன் சிவிலைசேஷனில் ட்ரேட் எப்படி நடந்தது, டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸையுமே பார்த்தோம், பாருங்கள் டயக்ராம்ஸோடு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க இந்த நியூ புக்கில். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்களா ஒன்று புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஹரப்பன்ஸ் வந்து ரொம்ப கிரேட் ட்ரேடர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்போவே வந்து ட்ரேட் பண்ண, அதாவது வணிகம் பண்ண வந்து ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிற வெயிட்ஸு அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க, எடையெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு லெவலாக இது பண்ணாங்க. அதே மாதிரி லென்த்து மெஷர் பண்ண வந்து ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ராவல் எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வீல்ஸ் வச்சு தான் போனாங்க, கார்ட்ஸ், அதாவது இந்த மாதிரி குதிரை அந்த மாதிரி எல்லாம் வந்து வண்டி ஓட்டிட்டு தான் போனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மெசபோட்டோமியாலேயுமே வந்து இந்த இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வந்து ட்ரேட் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு வந்து ஆதாரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எவிடென்ஸோடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இண்டஸ் வேலி இந்த சிவிலைசேஷனோட சீல்ஸ், அதோட முத்திரைகள் எல்லாம் வந்து மெசபோட்டோமியாவில் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. மெசபோட்டோமியா சிவிலைசேஷன் வந்து இப்போ மாடர்ன் டேயில் என்னவா கூப்பிடுறாங்க அப்படின்னா வந்து ஈராக், குவைத் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சிரியாவில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ஸோட சீல்ஸ் எல்லாம் முத்திரையெல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெசபோட்டோமியாவை சுமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுமேரியன் அப்படின்னா வந்து இது ஒரு எம்பையர், அக்காடியன் எம்பையர். இந்த அக்காடியன் எம்பையரோட கிங் நரம் சின் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மெலுஹா அப்படின்ற இடத்துலேருந்து ஜுவல்லரிஸ் நிறைய வாங்கினதாக வந்து அவர் எழுதியிருக்காரு. இந்த மெலுஹா அப்படின்றது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிற ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். மெலுகா, அதாவது எந்த கிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நரம் சின் அப்படின்றவர் வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூஃப் பண்ண எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி எப்படி மெசபோட்டோமியாவில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சீல்ஸ் எல்லாம் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கிற ஏரியாவில் பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் மெசபோட்டோமியா இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற சீல்ஸுமே வந்து கிடைச்சது. அதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சீல்ஸ் வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருந்தது, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். ஸோ இதெல்லாம் வச்சு வந்து இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வந்து அப்போவே ட்ரேடில் வந்து ரொம்ப முன்னேறி இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு போர்ச் என்ன அப்படின்னா வந்து லோத்தல் தான், லோத்தல் ஏரியா தான் வந்து டாக்யார்ட் அப்படி சொல்லுவாங்க, அதாவது
கடல் வழி பயணம் பண்ண அது வந்து ஒரு போர்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லோத்தல் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து குஜராத்தில் தான் இருக்குது. அதாவது இது மேரிடைம் ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதாவது இந்த கடல் வழி வணிகத்துக்கெல்லாம் வந்து இந்த லோத்தல் போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ லோத்தலை பற்றி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது எந்த பேங்க்ஸ், எந்த ரிவரோட பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சபர்மதி ரிவரோட பேங்க்கில் தான் வந்து நம்மளுக்கு லோத்தல் அப்படின்ற போர்ட் இருக்குது. அப்புறம் இந்த மொஹஞ்சதாரோல வந்து லீடர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்தது அதை பற்றியெல்லாம் வந்து ஸ்கப்சர்ஸ், அதாவது வந்து இந்த சிலைகள் எல்லாம் வந்து இருக்கு. அது எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ அவங்களுடைய தலையில், அதாவது தலையில் வந்து ஒரு ஹெட்பேண்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஹெட்பேண்டில் வந்து அந்த ஹெட்பேண்டோட சின்ன சைஸில் வந்து ரைட் அப்பர் ஆர்ம் ரைட் சைடில் வந்து அதே மாதிரி ஒன்று இருக்கும். ஹேர்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக கோம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தாடி எல்லாம் கூட ட்ரிம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய இதெல்லாம். ஸோ அதே மாதிரி காதில் இருக்கிற ஓட்டையை வச்சு அவங்க வந்து இது ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து காதில் யூஸ் பண்ணாங்க, கம்பல் மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஷோல்டரில் வந்து ஒரு துணி, ஒரு கார்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஷால் மாதிரி சுற்றி இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டிசைன்ஸோடு இருக்குது, ஃப்ளவர்ஸ், ரிங்ஸ், அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து, அதாவது இந்தஸ் பேலி சிவிலைசேஷனுக்கு இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த ஷால் பேட்டர்ன் வந்து இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷால் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி, நீங்கள் அதை பிக்கில் பார்த்தீங்களானவே உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதே மாதிரி நான் எப்பயும் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான வெயிட் அண்ட் மெஷர்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ ஐஓரி ஸ்கேல் அப்படின்றது வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து லோத்தலில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ எம்எம் மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னா, மில்லிமீட்டர் இருக்கும் அப்படின்னா வந்து 1704 1704 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ எல்லா சிவிலைசேஷனை கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டான டிவிஷன், அதாவது ஸ்மாலஸ்டாக ரொம்ப சின்ன விஷயத்த கூட மெஷர் பண்ணுற அளவுக்கு இந்த சிவிலைசேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழே பாருங்கள் அவங்க எப்படி எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே இன்ஃபோபிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் காலம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே படிச்சுக்கிறது நல்லது, ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் எப்படி வேணால் கேட்கலாம். சிவிலைசேஷன் அப்படின்னாவே வந்து சிவிஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அந்த சுவிஸ் அப்படின்னா வந்து லாட்டின் வேர்டு, அது வந்து ஒரு லாட்டின் வார்த்தை. அந்த சுவிஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா வந்து சிட்டி, சிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மீனிங். ஸோ இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாச்சு வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்ற பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு பேர் தான் வந்து டான்சிங் கேர்ள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டான்சிங் கேர்ள் வந்து எங்கள் இடத்துல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே க்வெஷ்சன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இதுக்கு மேலேயும் வந்து அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. ஸோ இது யார், இதை பற்றி ஜான் மார்ஷல் அவர் கண்டுபிடிச்சவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இதை முத முதல்ல கண்டுபிடிச்சும் போது அவரால் வந்து இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டான்சிங்கால் எந்த இடத்துல ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்றது முக்கியம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரப்பா மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வந்து மோஸ்ட்டாக வந்து பாகிஸ்தான் ஒரு சைடும் இருக்குது. ஸோ இனி இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா கேவிடி காம்ப்ளெக்ஸ், அது என்ன அப்படின்னா வந்து
கொற்கை வஞ்சி தொண்டை. ஸோ இந்த மூணு கொற்கை வஞ்சி தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஏரியாஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து எந்த இடத்தெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து சங்கம் ஏஜில் வந்து நம்ம சொல்வோம். இது வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த மாதிரி இடத்துலையுமே வந்து இது இருக்குது அப்படின்னு பரவி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கொற்கை வஞ்சி தொண்டை, மற்றை ஊரை அண்ட் குடல்கார், இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாகிஸ்தானில் இந்த இடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி குர்கே அண்ட் பும்புகார் குர்கே அண்ட் பும்புகார் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சங்கமேஜில் ஏற்கனவே பார்த்துருப்போம். பும்புகார் அதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் சங்கமேஜ் பார்த்துருப்போம். ஸோ ரிவர்ஸ் பார்த்தோம்னா கௌரி, போரன்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதே மாதிரி காவேரி, வாலா அண்ட் பொர்னை இதெல்லாம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இது எல்லாமே வந்து சங்கம் லிட்ரேச்சரில், சங்கம் ஏஜில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மேப் பாருங்கள், ஹரப்பா எங்கே இருக்குது, இந்த ராக்கி கரி, கன்வேரி வாலா, மொஹஞ்சதாரு. ஸோ இது கீழே ஆக்சுவலாக லோத்தல் வந்து இங்கே கொடுக்கல, பட் முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு மேப்பில் அது காமிச்சிருப்பேன். குஜராத் கிட்ட தான் இருக்கும். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் உங்களுக்கு இன்ஸ்கிரிப்ஷனாக என்னன்னு தெரியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க அந்த காலத்திலேயே, அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னென்னலாம் நடந்தது, அவங்களுடைய கஸ்டம்ஸ் என்ன, அவங்க எப்படி வந்து வாழ்ந்தாங்க எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலுமே நம்மளால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல. ஸோ இதனால் வந்து நம்ம மற்ற க்ளூஸ் எல்லாம் வச்சு அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசன் பண்ணுறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எது வந்து இண்டஸ் வேலி பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து அப்படி தான் கேட்பாங்க. ஸோ காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, காட்டன் ஃபேப்ரிக்ஸ்னால் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஸோ கிளே ஸ்பிண்டல்ஸ் வச்சு யானை வந்து ஸ்பன் பண்ணாங்க. யானைனா உங்களுக்கு தெரியும்ல, இந்த நூலை வந்து செய்கிறது தான் யானை. அப்புறம் புல்லும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வாழ்ந்த இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஜெயின்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் எலிவேட்டட் கிரவுண்ட்ஸ், ஒரு மாதிரி மேடாக இருந்தது அவங்களுடைய கிரவுண்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆர்மி இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியல, ஏதோ ஃபியூ வெப்பன்ஸ் மட்டும் இருந்ததே தவிர அந்த அளவுக்கு இங்கே சண்டை நடந்த மாதிரி தெரியல அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப அவங்கவுங்கள ஸ்டேட்டஸ் பொறுத்து அவங்களுடைய துணிகள், அவங்களுடைய கார்மெண்ட்ஸும், அவங்களுக்கு ப்ரீஷியஸ் வேலரிஸும் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சிட்டி சிவிலைசேஷன், இது வந்து ஒரு சிவிக் சென்ஸோட இது ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலாக இருந்தது. ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, அது என்ன சிவிலைசேஷன், டவுன் சிவிலைசேஷனா, வில்லேஜ் சிவிலைசேஷனா, இல்லை சிட்டி சிவிலைசேஷனான்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே அதோட ஆன்சர் தெரியும். ஹார்னமெண்ட்ஸ் வந்து போத் மென் அண்ட் உமன் வந்து ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் வந்து நகைங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா, நெக்லஸ் போட்டிருந்தாங்க, ஹாம்லெட்ஸ் போட்டிருந்தாங்க, பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங்ஸு, காதில் போடுற ஸ்டட்ஸு, அப்புறம் காலில் போடுற ஹேங்க்லெட்ஸ். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வேறு இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து எதால் மேடாயிருக்கு அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு, சில்வர், ஹைவரி, ஷெல், காப்பர், டெரக்கோட்டா அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன். ஸ்டோன்ஸில் டெரக்கோட்டா அப்படின்ற மெட்டீரியலில், ஸோ காப்பர், செல், ஷெல்ஸ்லாம் வந்து, அப்புறம் ஹைவரி, கோல்டு, சில்வர். ஸோ நம்மளுக்கு முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அயன் வந்து அவங்களுக்கு தெரியல, இது ஏற்கனவே க்வெஸ்சன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் பீப்புளுக்கு வந்து எந்த ஆர்னமெண்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அயன். அதே மாதிரி இண்டஸ் வேலி பீப்புளுக்கு வந்து எந்த அனிமல் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
இவங்க வந்து ஜுவல்ஸ்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் குவாட்ஸ், குவாட்ஸுன்ற மெட்டீரியல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஸ்டோன் வச்சு அவங்க டிசைன் பண்ணாங்க. அந்த ரெட் குவாட்ஸ் ஸ்டோனில் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க என்னென்னு கூப்பிட்டாங்க அப்படின்னா, கார்னிலியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நேம் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹியூமன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பிட்ஸ் வந்து எக்னிக் க்வெஷ்சன்ஸாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லானது, ஐ மீன் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் இப்போல்லாம் இப்போ வந்தது. ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஸோ ஹியூமன்ஸ் வந்து எந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க யூஸ் பண்ணது வந்து காப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களை யார் கவர்ன் பண்ணாங்க, ஆட்சி ஏதாவது நடந்ததா? இப்போ எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லா காலத்துலேயுமே இருந்தது, ராஜாவாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஏன்னா வந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் இருந்தாவே வந்து அவங்கள வந்து பீஸாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு அத்தாரிட்டி தேவை. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருந்ததுனால கண்டிப்பாக அத்தாரிட்டி இருந்திருப்பாங்க, டவுன்ஸ் இப்படி தான் வந்து கட்டணும், ட்ரேடை பார்த்துக்கிறதுக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம், அப்புறம் வந்து அந்த சிட்டி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து அங்கே வந்து அத்தாரிட்டிஸ் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிலனாலும் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஜுவல்லரிஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஜுவல்லரிஸ் அப்புறம் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ், பாட்டரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ பாட்டரிஸ்மே வந்து டிசைனாக இருக்கும் இப்போ இருக்கிற பாட்டரிஸ் மாதிரி இல்லாமல், வீவிங் அப்புறம் அந்த துணி தைக்கிறது, அந்த கார்பன்ட்ரிஸ் ட்ரேடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் இருந்துச்சுன்னா மர்ச்சன்ஸ், ட்ரேடர்ஸ், ஆர்டிஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. ஸோ கால்நடைகளை வளர்க்குறதுமே வந்து இன்னொரு முக்கியமான ஆக்குபேஷனாக இருந்தது, ரீரிங் ஆஃப் கேட்டில். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி பாட்டர்ஸ் களிமண், அதாவது இந்த மண்பானெல்லாம் எப்படி செஞ்சாங்கன்னா அதை வீல்ஸ் வச்சு தான் செஞ்சாங்க. டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸையும் அவங்க ரீர் பண்ணிடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், பாட்டரிஸ் வந்து எப்படி டிசைனோடு இருக்குன்னு, அங்கே அங்கே பிக்ஸில் இருக்குது. ஸோ அந்த பானைகளெல்லாம் வந்து அந்த வீல்ஸ் வச்சு தான் செஞ்சாங்க. ஸோ அது வந்து சிலது வந்து ரெட் கலரில் இருக்கும், அதே ரெட் கலரில் வந்து பிளாக் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ சில பாட்டரிஸில் வந்து அனிமலோட உருவத்துமே இருக்குது, மற்ற டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ எந்த சாமியை அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னாலுமே மதர் காடஸை வந்து அவங்க ஒர்ஷிப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாய் கல்ச்சர், அதே மாதிரி டாய்ஸுமே வந்து அங்கே நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே கீழே பார்த்தீங்களன்னா வந்து ஒவ்வொரு விலங்குகளை பற்றியெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்ன விலங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து இந்த மாதிரி காட்ஸு, அப்புறம் கவுஸு, அப்புறம் மண்ணுருண்டைங்க, டால்ஸு. நம்ம டாய் கல்ச்சர் பார்த்தோம், டாய்ஸ் வந்து இந்த மாதிரி பசங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வந்து இன்ஃபர்மேஷன் தான். ஸோ முதல்ல வந்து ரைட்டிங்கை வந்து யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சொமேரியன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அரப்பன் கல்ச்சர் வந்து எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறாங்க. ஸோ அதை டெஸ்ட்ராய் ஆன இயர் வந்து 1900. ஸோ நம்மளுக்கு கரெக்டான எவிடன்ஸ் இல்லாததுனால வந்து நம்ம நிறைய அசியூம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி நடந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னெல்லாம் ரீசன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது அந்த மாதிரி இயற்கை சீற்றத்தால் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கோம், இல்லை இன்வேஷன்ஸ் யாருனா போர் எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால் வந்து அதுதான் இயற்கை சீற்றம், அது கிளைமேட் சேஞ்சஸால் வந்து அழிஞ்சு போயிருக்கலாம், அப்படி இல்லை டீஃபாரஸ்டேஷன், காடுகளெல்லாம் அழிஞ்சு போனதுனால இருக்கலாம், இல்லை எபிடமிக் ஏதாவது நோய்கள் வந்து கூட இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்றது வந்து யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொஹஞ்சதாரோவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங்கை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏதோ ஒரு பொருளோட வருஷம் எவ்வளோ வருஷம், எவ்வளோ வருஷமாக இது இருக்குது, அது எப்போ செஞ்சாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கார்பன் யூஸ் பண்ணுறோம். கார்பனோட ஐசோடோப் நேம் வந்து ரொம்ப முக்கியம். கார்பன்ஸ் பிளஸ் C14, கார்பன் 14, இதுதான் வந்து ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இன்னும் முக்கியமான ஃபேக்ட்ஸ் அப்படின்னா, வந்து இது ஒரு ஓல்டஸ்டான சிவிலைசேஷன். அதே மாதிரி இது வந்து லார்ஜஸ்ட், நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி 4 சிவிலைசேஷனில், ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனில் இது வந்து லார்ஜஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மற்ற சிவிலைசேஷன் மாதிரி இல்லாமல் இந்த சிவிலைசேஷனில் ரொம்ப பிளான்டாக சிட்டிஸ் வந்து இருந்தது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலில் இருந்தது. ஸோ பப்ளிக் ஹைஜீனும் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருந்தாங்க, எல்லோரும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிவிலைசேஷன் எப்படி, இதோட சம்மரி பார்த்தோம்னா, சிவிலைசேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பீப்புள்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து செட்டில்ட் ஆகிட்டு அங்கே வாழ ஆரம்பித்தாங்கன்னா அது சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ சிவிலைசேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா, வந்து ரிவர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இண்டஸ்ட்ரி ஒட்டி தான் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹரப்பன் கல்ச்சர் வந்து ஹர்பன் இன் நேச்சர். ஸோ சிட்டிஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடு இருக்கும், ரோட்ஸ் இருந்தது. அது வந்து ரோட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து மீட் பண்ணும்போது வந்து ரைட் ஆங்கிள்ஸில் மீட் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் நிறையா இருந்தது அப்படி சொல்கிறாங்க. இந்த கிரேட் பாத் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு இயர்லியஸ்ட் மக்கள் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பப்ளிக் டேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிவிலைசேஷன் எங்கேருந்து எது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்டில் வந்து காகர் ஹாக்ரா ரிவர் வேலி, ஈஸ்ட் சைடில் வந்து காகர் ஹாக்ரா ரிவர் வேலி, வெஸ்ட்டில் வந்து பலூச்சிஸ்தான். பலூச்சிஸ்தானில் எந்த ஏரியா அப்படின்னா வந்து மக்ரான் கோஸ்ட் அப்படின்ற இடத்து வரைக்கும், நார்த் ஈஸ்டில் வந்து ஆப்கானிஸ்தான், சவுத்தில் வந்து மகாராஷ்டிராவில் வரைக்கும் இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ க்ளோசரி வந்து உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்களானாவே புரியும் உங்களுக்கு, ஆர்கியாலஜிஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. ஸோ பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் வந்து ஆர்கியாலஜிஸ்ட். எக்ஸவேட் அப்படின்னா வந்து, ஸோ ஏதோ ஒரு புதஞ்சிருக்கிற பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து எக்ஸ்கவேட். அர்பனைசேஷன் அப்படின்னா வந்து அர்பன் பிளேசஸில் வந்து பீப்புள் வாழ்கிறாங்க இல்லையா, கிராமத்துலேருந்து சிட்டிஸ்க்கு போகிறது தான் அர்பனைசேஷன். பிக்டோகிராஃப் அப்படின்னா வந்து பிக்சர் சிம்பிள்ஸ் இருக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஸ்டிட்டாடைட் அப்படின்றது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ டால்க், டால்கம் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டால்க் ஸ்டோன்லேருந்து செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஸ்டிட்டாடைட். ஸ்பிண்டல்ஸ் அப்படின்னா வந்து கிளாத்ஸ் எல்லாம் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஸ்பிண்டல்ஸ். பிட்டுமென் அப்படின்னா வந்து தார், ரோடெல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தார் தான். ஸோ அது வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா வந்து ஹியூமன்ஸ் வந்து சில பொருளை வந்து கிராஃப்ட் பண்ணி செய்வாங்க, அதுதான் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டொக்யார்ட் அப்படின்னா ஷிப்ஸ் எல்லாம் எங்கே வந்து நம்ம வந்து செய்வோம், ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ லோடி அதே மாதிரி கடலுக்கு வந்து லோட் பண்ணி அன்லோட் பண்ணுற எல்லாமே இந்த டொக்யார்டில் தான் நடக்கும். சீல் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இல்லை வேறு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து பிரமிட்ஸ், எகிப்தில் இருக்க பிரமிட்ஸ் பற்றி இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, அந்த நேம், அந்த பிரமிடோட நேம் என்ன அப்படின்னா வந்து கிசா. இதை வந்து யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து கிங் குஃபு தான் வந்து இதை பில்ட் பண்ணார். எந்த இயர் அப்படின்னா வந்து 2500 BC வந்து இதை கட்டியிருக்காங்க. ஸோ இதை எதை வச்சு கட்டினாங்க அப்படின்னா லைம் ஸ்டோன் வச்சு. அந்த ஒவ்வொரு லைம் ஸ்டோனோட வெயிட் வந்து அந்த பிரமிட்ஸ் அதோட வெயிட் என்ன அப்படின்னா வந்து 15 tons ஈச் அப்படி சொல்கிறாங்க. ஸோ மெசபட்டோமியா சுமேரியன் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஹூர் ஜிகுரந்த். இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா கிங் ஹூர் நமு. இவர் வந்து மூன் காட், அதாவது மூனோட ஆனரில் அவர் வந்து இந்த வந்து ஹூர் ஜிகுரத்தை வந்து கட்டியிருக்காங்க.
மூன் காடோட நேம் இவங்க என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மெசபோட்டாமியன் சிவிலைசேஷனில். அதுக்கப்புறம் எகிப்தில் வந்து எகிப்து கிங் வந்து ராமிசிஸ் டூ அவர் வந்து அபு சிம்சல் சைட் அப்படின்றத கட்டியிருக்காரு. ஸோ அது வந்து ரெண்டு டெம்பிளை சேர்ந்தது தான் வந்து அபு சிம்சல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம நியூ புக்ஸையுமே நம்ம கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் போட்ட வீடியோ, அதாவது இந்த இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் எந்த சப்ஜெக்ட்ஸில் டாபிக்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்சிருக்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ கவனித்ததுக்கு. நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸில் வந்து இந்த சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியோட மற்ற டாபிக்ஸ் பார்ப்போம். ஸோ நியூ பியூக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிகிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.